ஹாய் ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 26th டிசம்பர். ஆக்சுவலி என்னென்னா, முதல்ல நம்ம வந்து இப்போது டே சார்ட்டில் நிஃப்டி க்ளோஸ் ஆனதை வச்சுட்டு அடுத்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுத்ததுக்கான லாஜிக் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும் தேர்ஸ்டே ஒரு பேரிஷ் இருந்தது, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைடே கண்டினியூவாக ஒரு கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. ஸோ அது வந்து இதெல்லாமே கோவிட் நியூஸ்னால அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இதை தொடர்ந்து கேப் டவுன் ஆகி அப்படியே கண்டினியூவாக போகும் அப்படின்னு தான் பெரும்பாலானவர்களோட கணிப்பு இருந்தது. பட் நம்ம வந்து எப்பவுமே இன்ட்ராடேல ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து எஃப்ஐலாம் ஆக்டிவேட் இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு பல கருத்துகள் இருந்தாலும், இன்றைக்கி வந்து ஒரு 250+ பாயிண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரைடேவோட க்ளோசிங்கில் இன்றைக்கி கேண்டில் ஓப்பன் ஆகி இப்போ வந்து இன்றைக்கி அதே அளவுக்கு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் எங்கே போகணும்னா, நம்மளுக்கு இருக்கிறது ஃபிஃபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் அந்த மெத்தடில் நம்ம வந்து இந்த ஸ்விங் ஹையிலேருந்து ஸ்விங் லோ வரைக்கும், இப்போ நம்ம வந்திருக்க ஃப்ரைடே லோ வரைக்கும் நம்ம இதை ட்ரா பண்ணி பார்த்தோம்னா, ஸோ இன்னையோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.236 அப்படின்னு சொல்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து டச் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். பட் அது வந்து அதுக்கு மேலே கூட இன்னும் க்ளோசிங் வைக்கல, டச் பண்ணியிருக்கு. ஸோ அதன் பொறுத்து பார்த்தோம்னா என்னென்னா, நெக்ஸ்ட்டு வந்து டுவர்ட்ஸ் 0.38 தான் வந்து ஃபிஃபோவில் ஒரு வேல்யூவான இடம். 18202 வந்து பாசிபிலிட்டி ஆச்சுன்னா, 18202 க்ளோஸ் பண்ணால் அதுக்கு அடுத்தது வந்து டுவர்ட்ஸ் வந்து ஜேர்னி வந்து இப்படி வந்து ஒரு வேளை ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இதுதான். ஸோ நாளையோட கேண்டில் வந்து 202 and above தான் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இது பண்ண முடியாது, இது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் அப்படின்றது லாங் மறுபடியும் போகமான்றது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சரி, நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுத்துக்கான லாஜிக் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஓவரால் வியூ வந்து இதுதான், ப்ரீவியஸ் டே லோவோட அதே சேம் இடத்துல வந்து ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் டே லோன்றது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று லாஸ்ட் ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆன அந்த இது தான் பிளாக் லைன் தான் ப்ரீவியஸ் டே லோ. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பின் பார் இருக்குல்ல, இது வந்து புல்லிஷ் பின் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது இண்டிவிஜுவல் கேண்டில் ஸ்டிக் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலுக்கும் வந்து ஒரு மீனிங் இருக்கும், அதாவது புல்லிஷ் பின் பார், என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்றது. பட் இது எல்லாமே வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு சப்போர்ட்டில் ஒரு புல்லிஷ் பின் பார் இதுவாச்சுன்னா அந்த வந்து கண்டினியூவாக வந்து அது கேரி ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நடுவில் எல்லாம் அந்த மாதிரி மாறுச்சுன்னா அதெல்லாம் வந்து கணக்கு இல்லை. ஸோ வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக், இண்டிவிஜுவல் கேண்டில் ஸ்டிக், அதாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லிட்டு அதை நிறைய யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்குறதா பார்த்துக்குங்க. பட் அந்த ஒரு இண்டிவிஜுவல் கேண்டில் ஸ்டிக் வந்து சப்போர்ட்லேயும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லையும் எடுக்கும்போது தான் இது. ஸோ அதனால் இந்த ஓப்பனிங் இந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து இன்றைக்கி வந்து புல்லிஷாக இருக்கும், அதாவது இந்த லோவை ஆஸ் லாங்கஸ் இந்த லோவை ஹோல்டு பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து பேரிஷ் இல்லை அப்படின்றது வந்து நம்ம வந்து முடிவாச்சு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தம்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படியே கண்டினியூவாக இருக்கும் அப்படின்றது தான் வருது. ஸோ அதனால் நம்மளுடைய அந்த மைண்ட் செட் அப்படிலாம் விட்டுட்டு அந்த ட்ரெண்டு எப்படி போதோ அது பின்னாடியே போகிறது தான் வந்து இது. ஸோ நம்ம போஸ்ட் 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னா, இந்த ஒரு கன்சாலிடேஷன் இருந்துச்சு இல்லையா, அது கரெக்டாக சிபிஆரில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் லாங் போயிருக்கலாம். இது எல்லாமே நம்ம குரூப்பில் எந்த லெவலில் என்ட்ரி ஆகணும் என்னன்றதை சொல்லியிருந்தேன். பட் நான் வந்து இந்த ஒரு 9:35 கேண்டில் இந்த க்ளோசிங்குள்ளவே வந்து நான் வந்து என்ட்ரு ஆகிட்டேன். ஏன்னா நான் என்ட்ரானது காரணம் இது ஒன்று கன்ஃபர்மேஷன் இருந்தது, பட் இருந்தாலும் சிபிஆரை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, 18,18,000 புட்டை வந்து செல் பண்ணியிருந்தோம். அது கிட்டத்தட்ட 122 அந்த ரேஞ்சில் செல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதை எங்கே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் 79.72, செகண்ட் டார்கெட் வந்து 18.7 அந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. இங்கே 18.9 காட்டுதில்ல, இது 18.7 இந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து 18.8 நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் ஒரு 12:30 பார்த்தீங்கன்னா, சாரி இங்கே 12:30 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகும்போதே சரி ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆனதுனால நம்ம வந்து இங்கே வந்து புக் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி இருந்தது. பட் அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரியில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் 55 அந்த ரேஞ்சில் போச்சு. பட் ரீஎன்ட்ரி எடுக்கல, வெறும் இதோட நம்ம வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கியோட லேர்னிங் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி வந்து இதுதான் இன்றைக்கி வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி வந்து லாங் போகிறதுக்கான இது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து ஒரு சிபிஆர் சப்போர்ட்டும் வந்து இந்த மாதிரி ஹோல்டு ஆச்சு அப்படின்றதுனால தான் நம்ம இது பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு என்னன்ற வியூவில் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த டே சார்ட்டில் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது 0.3 வந்து 5:00 கிளியர் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.